வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஜஸ் டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, செம்மையான ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ தினசரி அப்டேட்டாக உங்களை வந்து சேர்ந்துரும். ஸோ இப்போ வாங்க, இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். கடலெண்ணெய் தேவையான அளவு, வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, வெங்காயம் 4, தக்காளி 4, பூண்டு ஒரு 15 பல், பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், நான் வந்து கோலா மீன் வாங்கியிருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு மூடி துருவிய தேங்காய், சோம்பு தேவையான அளவு, பெப்பரை வந்து நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க. குழம்புக்காக நான் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, புளி தேவையான அளவு. முதல்ல அந்த தேங்காவை சோம்பு போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊட்டி நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பாடு அளவுக்கு நான் புளி எடுத்திருந்தேன், அந்த புளியை நல்லா வந்து தண்ணியை கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் நான் சொல்லியிருந்தாலும் அந்த 4 மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசலில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற 4 தக்காளியில் 2 தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் 2 வெங்காயம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டைலில் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து குழம்பு வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு, நான் இன்னும் மீதமுள்ள உப்பை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 மூடி தேங்காய் எடுத்திருந்தேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குழம்பு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிற ப்ராசஸ் தான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து இந்த மீன் குழம்போட ப்ராசஸே கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். இப்போ நான் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், நல்லா வந்து காய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடலெண்ணெயை வந்து ஆட் பண்ணலாம். ஒரு 50 கிராம் இல்லை அதுக்கு மேலே, கொஞ்சம் ஒரு 75 கிராம் வரைக்கும் அந்த லெவலில் வந்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக வடகம், நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்துக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வடகம் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக மீதி இருக்கிற அந்த 2 வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து கரைச்சிட்டோம். அதே போல் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 தக்காளியும் இப்போ வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தக்காளியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து உப்பை வந்து கொஞ்சம் சேர்ப்போம். ஸோ அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், பேலன்ஸ் இருக்கிற உப்பை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு குழந்தை மட்டும் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஃபைனலாக அந்த உப்பு நம்ம ஏற்கனவே குழம்புக்கு போட்டுட்டோம். ஸோ மீதி இருக்கிற அந்த கம்மியான உப்பை மட்டும் இப்போ நம்ம வதங்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வேகும், குழம்பு இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த குழம்பு கரைசலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். குழம்பை வந்து ஆட் பண்ணியாச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு மேலே வந்திருக்கு. நல்லா வந்து மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். நீங்கள் அதுக்கு தான் சொல்லுவாங்க, குழம்பை வந்து மீன் குழம்புலாம் வந்து சுண்ட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுமாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகுத்தூள் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பூண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இடித்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா பூண்டு ஆட் பண்ணணும், அந்த கொதிக்கிற தன்மைலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திரும்ப வந்து 1-5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், நான் மாங்காவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம புளியை வந்து சேர்த்துருக்கோம். இந்த மாங்காவும் புளிப்பு அப்படிங்கிறனால ஒரு மாங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் மாங்காய். இப்போ நம்ம அந்த போட்ட பூண்டு அதோட மசாலா எல்லாமே வந்து அந்த குழம்புல இறங்கட்டும்.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலா மீனை வந்து இது கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா அந்த குழம்பு எல்லாமே இந்த மீன் கூட நல்லா இறங்கணும். ஒரு 10 ஒரு 12 வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைங்க. எல்லா மீனையும் ஆட் பண்ணிடலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். வந்து ஒரு 10 to 12 நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 10-12 அப்புறம் குழம்பு நல்லா வேறு லெவலில் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கண்டிப்பாக வந்து குழம்பு ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் அன்வான்டாக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணல. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணோம். இதே போல் குழம்பு வந்து கொஞ்சம் கிண்டி விடும்போது கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க. சில மீன் வந்து உடஞ்சிடும். இந்த கோலா மீனை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு உடையாது. இதே நீங்கள் சங்கரா மீன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக கிண்டுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரம் ஏஜஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச்.